1849 ஈராக்ல செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில ஒரு களிமண் கல்வெட்டு கிடைக்குது. இந்த களிமண் கல்வெட்டு மெசபடோமியன் காலத்துல உள்ள சுமேரியன் மொழியில இருந்துச்சான். இந்த களிமண் கல்வெட்டை மொழியாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதுல பல ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சான். அது என்னன்னா, அதுதான் அனுநாக்கி. சரி, யார் இந்த அனுநாக்கி? உண்மையிலே அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்களா? அப்படி இந்த கல்வெட்டில் என்னதான் இருந்துச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிபிரூன் ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்க தாங்க இந்த அனுநாக்கிஸ். இவங்களோட கிரகத்தை சீரமைக்கிறதுக்காக சுத்தமான உலகமான தங்கம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. தங்கத்தை தேடி அலையும் போது தான் பூமியை பற்றி தெரியுது. அனுநாக்கிஸ் தங்களோட ஸ்பேஸ்ஷிப்பில் பூமிக்கு வர்றாங்க. அனுநாக்கிஸ் தான் முதல் ஸ்பேஸ் டிராவலர்ஸ்னும் வேற்று கிரகத்துக்கு பிரயாணித்ததாகவும் இந்த கல்வெட்டில் சொல்லப்படுது. வெறும் வனவிலங்குகளாக சுற்றிக்கிட்டு இருந்த இந்த உலகத்தில் இரிடு அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. ஈடன் அப்படின்னு ஒரு கார்டனையும் உருவாக்குறாங்க. தங்கத்தை வெட்டி எடுக்க இகி கி அப்படின்னு ஒரு ஏலியன் இனத்தை அடிமையாக வச்சு வேலையை தொடங்குறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அனுநாக்கியை எதிர்த்து இகி கிஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனுநாக்கிஸை போரிட்டு மொத்தமாக இகி கி அழிஞ்சிடுறாங்க. வேற்றுக்கிரகவாசி அடிமையாக வச்சா மறுபடியும் பிரச்சனை வரும்னும் ஒரு அடிமை கூட்டம் வேணும்னு புதுசாக ஒரு இனத்தை உருவாக்குறாங்க. அது மூளை இல்லாமல் மூர்க்கத்தனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் மனித இனம் உருவாச்சு. முதல்ல வந்த மனிதனுக்கு அதாமுன்னு பேர் வைக்கிறாங்க. அனுநாக்கி கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்ததாகவும் மனிதனை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. அனுநாக்கி கிட்ட அடிமையாக இருந்த மனிதர்கள் பல்கி பெருக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குன்னு மொழி, வாழ்க்கை அமைப்பு, வீடுன்னு அமைச்சிக்கிட்டாங்க. அனுநாக்கிக்கு மனித இனம் பிடிச்சு போக அவங்களோட நகரத்திலேயே வாழ வச்சாங்க. நிபுரு கிரகம் பூமிக்கு பக்கத்தில் வரும்பொழுது இயற்கை சீற்றங்கள் உருவாச்சு. இருடு நகரம் மொத்தமாக வெள்ளத்தில் மூழ்கி போச்சு. இந்த வெள்ளத்தில் மனிதர்கள் போட்டில் மிதந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது தண்ணியிலையா ஸ்பேஸ்லையான்றது கிளியராக தெரியலை நமக்கு. இருடு நகரம் அழிஞ்சு போன அப்புறம் அனுநாக்கி தங்களோட சொந்த கிரகத்துக்கு போக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு பல அறிவு நிறைந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும், எப்படி ஆட்சி பண்ணணும்னு அனுநாக்கியோட வம்சாவழிக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அவங்க இந்த உலகத்தை ஆண்டதாகவும் பல ஜிகுராட்டுன்னு சொல்லக்கூடிய கோயில்களை நட்சத்திர கூட்டத்துக்கு நேராக கட்டினதாகவும் சொல்லப்படுது. இது அனுநாக்கி திரும்ப உலகத்தை தேடும்போது வழியாமையும்னு சொல்லப்படுது. இந்த அனுநாக்கி கடவுள்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் யாருன்னா அனு. அவர் தான் ஆண் கடவுள். இவரை கிரியேட்டர் ஆஃப் கிரியேட்டர்ஸ், அறிவு கடவுள், ஆகாய கடவுள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கீ அப்படின்றவங்க பெண் கடவுள், அதாவது பூமி கடவுள், அணுவோட மனைவின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அனுநாக்கின்னு சொல்லப்படுது, அதாவது ஆகாய பூமி புத்திரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் அனுநாக்கி என்லில்னும் இவர் காற்று சூறாவளிக்கான கடவுள்னும் ஆகாயத்தையும் பூமியும் காக்கும் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. என் கீ கடல் மற்றும் ஆறுகளின் கடவுள்னு சொல்லப்படுது. நன்னா நிலவின் கடவுள், அறிவு தரும் கடவுள், மனிதனுக்கு அறிவியல், ஜோதிடம், கணிதம்னு சொல்லிக் கொடுத்தவர்னு சொல்லப்படுறாரு. உட்டு நியாயம், நீதி, உண்மையின் கடவுளாக கூறப்படுறாரு. இனன்னா உட்டுவோட ட்வின் சிஸ்டர், லவ், பியூட்டி, ஃபெர்டிலிட்டியோட கடவுளாக சொல்லப்படுறாங்க. மெசபடோமியா மக்கள் இனன்னாவை இஸ்தர்னு சொல்லி வழிபட்டாங்க. சொர்க்கத்தின் ராணினும் அழகு கடவுள்னு சொல்லப்பட்டாங்க. அனுநாக்கிஸ் மனிதனோட வாழ்வியல் கட்டமைப்பை அமைச்சதாகவும் பல அறிவுகளை தந்ததாகவும் சொல்லப்படுது. அனுநாக்கிஸ் கணித, ஜோதிட, வானியல் அறிவுகளை சிறந்து விளங்கியதாகவும் சொல்லப்படுது. மெசபடோமியன்ஸ் கணிதம், அறிவியல்னு சிறந்து விளங்க காரணம் அனுநாக்கிஸ்னு சொல்லப்படுது. அதனால தான் 60 வினாடி, 60 நிமிஷம், 360 டிகிரின்னு இந்த உலகத்துக்கு டைமை வரையறுத்ததே மெசபடோமியன்ஸ் தான். இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, எப்படி நம்மளோட முன்னோர்கள் கோள்களை கண்டுபிடிச்சாங்க? அப்போ அவங்கக்கிட்ட டெலஸ்கோப் கூட கிடையாது. கரெக்டாக அவங்களால டைமை வரையறுக்க முடிஞ்சுது. நட்சத்திர கூட்டத்திற்கு கீழே கோயில்களை கட்டினாங்க. எப்படி ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க? இதெல்லாம் நமக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல? உண்மையிலேயே நம்மளை அனுநாக்கி தான் உருவாக்குனாங்களா? எனக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஸோ அனுநாக்கியை பற்றின ஒரு விரிவான விளக்கம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேக்ஸ் அண்ட் சேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.